வாங்க இப்ப முயற்சி பிறப்பு பத்தி பார்ப்போம். முன்ன பார்த்தது என்ன பார்த்தோம், இடப்பிறப்பு பார்த்தோம். உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடப்பிறப்பு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்ன, முயற்சி. முயற்சி செய்து நம்ம எப்படி வந்து எழுத்துக்களை பிறக்க வைக்க முடியும். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து அந்த எழுத்துக்கள் இடப்பிறப்புனா அந்த இடத்துல இருந்து பிறக்கக்கூடியதுதான் சொல்லியிருக்கோமே தவிர, எப்படி முயற்சி செஞ்சு அந்த எழுத்துக்களை நம்ம வந்து பிறக்க வச்சோம் அப்படிங்கறது தெரியாது சரிங்களா. இப்ப அதுதான் பார்க்க போறோம், முயற்சி பிறப்பு. ஆகிய இரண்டும் வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கின்றன. அ ஆ வாய் எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லி பாருங்க எல்லாரும். அ ஆனு ஆனு என்ன செய்வோம், வாயை திறக்கிறது. அ ஆ ஆகிய இரண்டும் வாய் திறத்தல், வாய் என்ன செய்ய முடியும், திறக்கணும். ஆ அப்படின்னு திறக்க முயற்சி, நம்ம வாயை திறந்த வாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னா வருமா, வராது. அப்ப முயற்சி செஞ்சாதான் என்ன வரும், அந்த எழுத்தானது உச்சரிக்கிற அந்த ஒலியானது கேட்கும். அப்ப கண்டிப்பா என்ன, நம்ம முயற்சி செய்து நம்ம வாயை என்ன செய்யணும், திறக்கும். சொல்லுவோம்ல குழந்தையா இருக்கும் போது வாயை திற, ஆ ஆ ஆகணும், சாப்பாடு ஊட்டுறதுக்கே திற திறமோ, அது அந்த குழந்தையா முயற்சி பண்ணா மட்டும்தான் என்ன செய்யும், அது வாயை ஆன்னு திறக்கும். அப்ப அது முயற்சி செய்யணும் சரிங்களா. அதே மாதிரி நம்ம ஆ ஆ அப்படின்னு சொல்றதுக்கு என்ன செய்யணும், வாயை திறக்கணும், அது முயற்சி சரிங்களா. அப்போ அ ஆங்கிற எழுத்து எப்படி பிறக்குது, வாயை திறத்தல் மூலம் பிறக்கிறது. அ ஆங்கிறது எப்படி பிறக்குது, வாயை திறத்தல் மூலமா பிறக்குது. அடுத்தது பாருங்க, இ ஆகி ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் திறக்கின்றன. அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனமா கவனிங்க, ஏன்னா முன்ன பார்த்து ஆன்னு வாய் லைட் அடுத்தவனும் டக் நம்ம சொல்லிட்டோம். இதுல பாருங்க, இ இந்த ஐந்தும் வாயை திறக்கும் முயற்சியுடன், நீங்க சொல்லி பாருங்க, இ பாதி வாய் திறந்து திறக்காமலும் இருக்கும் சரிங்களா. அப்ப வாயை திறக்க நம்ம முயற்சி செய்யணும். நாக்கின் அடி ஓரமானது, அடி ஓரம் அப்படின்னா இந்த சைடு, இந்த நாக்கோட இந்த சைடு, இந்த ஓரமானது என்ன செய்யணும், நாக்கோட அடி ஓரம், இது நாக்கு நூலின்னு சொல்றோமா, இந்த சைடு கார்னர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்னர் வந்து மேல் பல்லு, நம்ம இந்த சைடு பல்லு இருக்கு, இது கீழ் பல்லு, இந்த மேல இருக்கிறது மேல் பல்லு, அந்த மேல் பல்லு மேல என்ன அப்படியே உரசுமா அந்த கார்னர் பகுதி மட்டும். இப்ப சொல்லி பாருங்க, இ சொல்லி பாருங்க, இ அந்த கார்னர் மட்டும் மேல இந்த ரெண்டு சைடு இருக்க பல்லு மேல பாருங்க பொருந்தும், அப்படியே வந்து அப்படியே பல்லு அப்படியே பொருத்தும், அப்படியே அழுத்தும் அந்த இடத்துல. அப்ப அங்க அந்த நாக்கு, நம்ம நாக்கான நாக்கோட அடி ஓரம், இந்த கார்னர் பகுதி, நாக்கோட இந்த கார்னர் பகுதி மேல் பல்லு, இந்த மே பல்லு மேல என்ன செய்யணும், பொருந்தும் சரிங்களா. அப்ப ஆங்கிறது வாயை திறத்தல் மூலம் பிறக்குது. வார்த்தை எப்படி பிறக்குது, இந்த நாக்கு, நாக்கோட இந்த அடி ஓரம், இந்த கார்னர் கார் ஓரம் சொல்றோம்ல, அந்த கார்னர் என்ன செய்யுது, மே பல்லு மேல அப்படி பொருந்தும் சரிங்களா. அதன் மூலமா இந்த எழுத்துக்களை என்ன செய்யுது, பிறக்கு. அடுத்தது பாருங்க, ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. நீங்க பாருங்க, ஆ சொல்லும் போது வாயை திறந்தோம், இ அந்த வார்த்தை சொல்லும் போது என்ன செஞ்சோம், லைட்டா திறந்துச்சு, பிளஸ் என்ன செய்யுது, மேல போய் பொறந்தது பல்லு மேல நாக்கு, அதெல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த இதழானது என்ன செய்யும், இப்படி குமியும், இப்படி குமிஞ்சாப்புல இருக்கும் சரிங்களா. இப்ப என்ன செய்யும், இப்படி குமிஞ்சிருக்கும், நம்ம அதை வந்து வாயை அப்படி என்ன செய்யணும், ஆனா திறந்துக்கலாம் கிடையாது, வாய் திறக்கும் முயற்சியுடன் என்ன செய்து இந்த வாய் வந்து இப்படி குவிதல் மூலமா என்ன செய்து பிறக்குது சரிங்களா. இப்ப நம்ம உயிரெழுத்து 12 பார்த்திருக்கோம், முயற்சி பிறப்புல ஆங்கிறது என்ன செய்யுது, வாயை திறத்தல் மூலமா, இ அந்த வார்த்தைகள் வந்து நம்ம நாக்கோட அடி ஓரம் மேல் பல்ல என்ன செய்து பொருந்துது சரிங்களா. அடுத்தது இந்த எழுத்துக்கள் என்ன செய்யுது, இதழ்கள் எல்லாம் என்ன செய்யுது, இப்படி குமிஞ்சாப்புல இருக்கும்
சரிங்களா. இந்த முயற்சி மூலம் தான் என்ன செய்யுது, இந்த உயிர் 12 பிறக்கிறது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம உயிர் பிறக்கும் இடம் 2 பார்த்தோம், இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம், இடப்பிறப்புல உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்கும், கழுத்து, வள்ளினம் மார்பு, மெல்லினம் மூக்கு, இடையினம் கழுத்து, ஆயுதம் தலைன்னு பார்த்தோம். அடுத்து முயற்சி பிறப்புல வாய திறத்தல் மூலமா பிறக்கும்னு சொல்லுவோம். அடுத்தது ஐங்கிற வார்த்தை எப்படி நம்ம நாக்கோட இந்த கார்னர் அடியானது மே பல்லு மேல என்ன செய்து பொருந்தும். அடுத்தது அவங்கிற வார்த்தை இதழ் என்ன செய்ய குமிஞ்சாப்ல இருக்கும் சரிங்களா. இதழ் மூலமா என்ன செய்தான், எழுத்துக்கள் ஆனது பிறக்குது வாய் திறத்தல் மூலமா. இன்னொன்னு பல்லு பொருந்தும், இன்னொன்னு வாயானது இப்படி குமிஞ்சாப்ல இருக்க மாதிரி எழுத்துக்கள் பிறக்கிறத பார்த்தோம் சரிங்களா. வாங்க இப்ப இதுல வந்து இன்னும் மெய்யெழுத்துக்கள் பிறக்கிறத அடுத்த வகுப்புல பார்ப்போம் சரிங்களா. இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், எழுத்துக்கள் எங்க பிறக்கும், இடப்பிறப்பு பார்த்திருக்கோம். அடுத்தது முயற்சி பண்ணி உயிர் எழுத்து எப்படி பிறக்குங்கிறத மட்டும்தான் பார்த்தோம் சரிங்களா. அடுத்து மெய்யெழுத்து எங்க பிறக்குங்கிறத அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அங்க ஒரு குட்டி கதை பார்க்கலாம் சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் சரிங்களா. அவருக்கு ரொம்ப நாள் ஆசைன்னா நிறைய செல்வம் சேர்த்து வச்சு, அதுக்கு முன்னாடி ஏழையா இருக்கும்போது அவரோட ஆசை என்னவா இருந்துச்சுன்னா நிறைய பணம் சேர்த்து வச்சு வரவங்களுக்கு தினமும் என்ன செய்யணும், சாப்பாடு போடணும்னு அவருக்கு ரொம்ப ஆசையம். ஆனா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட செல்வம் இல்லை. ஒரு காலகட்டத்துல வேலை செஞ்சு உழைச்சி தான் செல்வந்தரம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு தினமும் என்ன செய்யறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்படி தினமும் இல்லாதவங்களுக்கு அவர் சாப்பாடு டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் சாப்பாடு சமைக்கிறாங்க. இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள கேஸ் அது இது வச்சு சமைக்கிறோம், அப்பெல்லாம் விறகு வச்சு வெளியில தான் சமைப்பாங்க. அப்படி சமைக்கும் போது பாத்தீங்கன்னா மேல ஒரு கருடன், அதாவது பருந்துன்னு சொல்ல முடியாது, அந்த பருந்து என்ன செய்யுது, ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த கருநாகத்தை தூக்கிட்டு போகுது. அது வலி தாங்க முடியாத அந்த கருணாகம் என்ன செய்யுது, தன்னோட வாயில இருக்க அந்த விஷத்தை வந்து அந்த பருந்து மேல கக்க முயற்சி செய்யுது. ஆனா அந்த பாம்பு என்ன செய்யும்னா கீழே எல்லாரும் சமைச்சிட்டு இருக்கத பாக்குது. அப்ப நம்மளோட விஷம் கலந்துச்சுன்னா அது நச்சுத்தன்மை ஆயிடும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அது கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யல, எதுவுமே செய்யவே இல்லைங்க. ஆனா வலி தாங்க முடியாத தன்னையும் மீறி ஒரு துளி விஷத்தை விட்டுருச்சு. விட்டோன்னே அதுல இருந்து ஒரு பதார்த்தத்து மேல அது விழுந்துருச்சு. அப்ப அன்னைக்கு அந்த சாப்பாடை எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட அந்த முதல் பந்தியில் சாப்பிட்ட அனைவருமே அந்த விஷயத்துல என்ன செஞ்சிருக்காங்க, இறந்துட்டாங்க. ஒரு 300 பேர் இறந்துட்டாங்க. இப்ப இந்த 300 பேர் இறந்தோடனே இவங்க என்ன செய்யறாங்க, மேல எம்என்கிட்ட போய் கேக்குறாங்க, இப்ப இவங்க மேல என்ன தப்பு இருக்கு, ஏன்னா இவங்க வந்து உணவு சாப்பிட்டு இறந்துருக்காங்க. இவங்க புண்ணியத்துல செய்யறதா பாவத்துல செய்யறதான்னு தெரியல. அப்ப இந்த சாப்பாடு போட்டவங்க மேல தப்பா, இல்ல சமைச்சவங்க மேல தப்பா, இல்ல அந்த பருந்து மேல தப்பா, இல்ல விஷத்தை உமிழ்ந்த அந்த நாகத்தின் மேல தவறு இருக்கா, இந்த பாவ கணக்க நான் யார் மேல எழுதுன்னு சித்திரபுத்தனுக்கு ரொம்ப சந்தேகமாயிடுச்சு. சரி நீங்க கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, கொஞ்ச நாட்கள் காத்துருங்க, இதுக்கான தீர்வை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். இந்த 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 விபத்து நடந்தோடனே அந்த செல்வந்தருக்கு மறுபடியும் மக்களுக்கு சாப்பாடு போறதுக்கு ஒரு சின்ன ஒரு பயம், மறுபடியும் இந்த தவறு வந்துருமோ தன்னால, ஏன்னா அவர் எல்லா ஜீவனுக்கும் உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இவர் வந்து இந்த மாதிரி ஆனதுனால மத்த மக்களுக்கும் இப்படி ஆனதுனால திரும்பி சாப்பாடு போறதுக்கு அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. சிறிது காலம் போயிடுச்சு, திரும்பி அந்த செல்வந்தர் என்ன செய்யறாரு, உணவு போடுறாங்க. வழக்கம் போல சமைக்கிறாங்க, வழக்கம் போல மக்களும் சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்பயும் வந்து சித்திரபுத்தன் அடிக்கடி யமனை பார்த்து கேட்பாரு, இந்த கணக்கை நான் யார் மேல புண்ணிய கணக்கு, யார் மேல அந்த பாவ கணக்கு எழுதுறது, ஏன்னா யார் மேல எழுதுறதுன்னு தெரியல, அந்த செல்வந்தர் மேலேயா, இல்ல சாப்பாடு சமைச்சவங்க மேலேயா, இல்ல அந்த பருந்து மேலேயா, இல்ல பாம்பு மேலேயான்னு தெரியல. அவங்கதான் காத்துருன்னு சொல்லிட்டாங்கள. இப்ப தினமும் இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா திரும்பவும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்ட உடனே பாத்தீங்கன்னா திரும்பி சமைக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு 4 முனிவர்கள் வராங்க. வந்து ஒரு பாட்டி என்ன செய்யும், இழந்த பழம் வித்துட்டு இருக்கும். இழந்த பழம் வித்துட்டு இருக்க அந்த பாட்டிட்ட அந்த முனிவர்கிட்ட, இங்க ஒருத்தர் செல்வந்தர் சாப்பாடு போடுறாங்களாமே எங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த பாட்டி சொல்லும், இங்கதான் கொஞ்ச தூரம் போங்கன்னு வழியை கட்டிட்டு, அங்க போறீங்களா, போங்க போங்க, நீங்க போயிட்டு திரும்பி வந்தா நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டி வந்து நக்கெல்லாம் சொல்லும். உடனே இந்த முனிவர்கள், ஏன் இப்படி சொல்றீங்க, ஏன் போனீங்கன்னா திரும்பி வந்தா பேசிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப உடனே அந்த பாட்டி சொல்லும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அங்க போய் சாப்பிட்டவங்க இறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடும்.
உடனே இத பார்த்துட்டு இருந்த யமன் கூப்பிட்டு, இப்ப இந்த பாவக்கணக்கை எழுதுறதுக்கான நேரம் வந்துருச்சு, இந்த பாவக்கணக்கை இப்ப யார் மேல எழுதுனதுன்னு சொல்றேன் அப்படின்னு சித்திரபுரனுக்கு ஒரு எண்ணம். யாரு செல்வந்தர் மேல சொல்ல போறாரா, இல்ல பாம்பு மேலையா, பருந்தா, இல்ல சமைச்சவங்க மேலையான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சித்திரபுத்தன் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் திடீர்னு யமதர்மன் என்ன சொல்லுவாங்க, இந்த பாவக்கணக்கா அதோ உட்காந்துருக்கு பாரு, அந்த இழந்தப்பழம் வித்துட்டு ஒரு பாட்டி, அது மேல எழுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே சித்திரபுத்தனுக்கு ரொம்ப சந்தேகம், பாட்டிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே, எதுக்காக நீங்க அந்த பாட்டிக்கு மேல போய் அந்த பாவக்கணக்கை எழுத சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே எம்மன் சொல்வாரு, ஒரு குறைகள் ஒரு தவறு நடந்து விட்டுச்சுன்னா அது வந்து எப்படி சரி செஞ்சு முடிச்சிடணும், திரும்ப திரும்ப அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லி சொல்லி அவங்கள காயப்படுத்தக்கூடாது. இப்போ குறைகள்ங்கிறது எல்லாருக்கிட்டையுமே என்ன செய்யும், இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு தடவை ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக இன்னொரு தடவை என்ன செஞ்சுக்குவாங்க, திருத்திக்குவாங்க. ஏன்னா அந்த செல்வந்தர் இனிமே எப்போ சாப்பாடு மக்களுக்கு போட்டாலும் முதல்ல யார் சாப்பிடுவோம், அந்த செல்வந்தரும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மக்களை சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விபத்தில் விஷம் கலந்துருக்குன்னா முதல்ல சாக போகிறது யாராக இருக்கட்டும், நானாகவே இருக்கட்டும், அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு அவர் சரி பண்ணிக்கிறாரு. ஆனால் தவறு அவர் மேலே கிடையாது, அவரோட ஆசையெல்லாம் மக்களுக்கு சாப்பாடு போடணுங்கிற எண்ணம் மட்டும்தான். ஆனால் தவறு அவர் மேலே கிடையவே கிடையாது. ஆனால் இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, தான் ஒரு குற்ற உணர்ச்சி அந்த செல்வந்தர் வந்து வருத்தப்பட்டார், அதை சரி செஞ்சு என்ன தினமும் இவர் சாப்பிட்டுட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த குறைகள் நடக்காம அவர் தடுக்கிறாரு, திரும்ப அந்த குறைகள் தவறு செஞ்சு வரக்கூடாதுன்னு அவர் தடுக்கிறார் பத்தியா, அதுதான். அதை விட்டுட்டு என்ன செய்ய, ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்கன்னா இவனா இவன் இப்படிதான் திரும்ப திரும்ப என்ன செய்ய, அதை குத்தி குத்தி காட்டக்கூடாது. நமக்கே சில விஷயங்கள்ல நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோம், வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நீ ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா என்னது, அதை குத்தி குத்தி திரும்ப திரும்ப காட்டிட்டு இருந்தாலும் நமக்கு கோபம் தான் அதிகமாகும். ஒரு தடவை தவறு செஞ்சிச்சுன்னா அதை சரி செய்ய தான் செய்யணுமே தவிர இப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா சும்மா என்ன செய்யணும், அது குத்தி குத்தி காட்டவே கூடாது. அப்படி யாராவது உங்க வாழ்க்கையில அப்படி செஞ்சாங்கன்னா தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க, என் தவிர நான் என்ன செய்வேன், நான் திருத்திக்குவேன், இன்னொரு முறை அது என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக்கணும். இப்போ அதனாலதான் அந்த யமதர்மன் என்ன செய்ய, அந்த பாட்டி மேல ஏதோ சொன்னாங்க, ஏன்னா தவற சும்மா சும்மா என்ன செய்வ சொல்லி சொல்லி காட்டி மனிதர்களை என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. அதனால அந்த பாவகணத்துக்கு எங்கள் தான் சொல்லிட்டாரு, அந்த பாட்டி மேலே எழுத சொல்லிட்டாங்க. இனிமே யாராவது என்ன செய்யக்கூடாது, யாரையும் குத்தி காட்டி தவற குத்தி காட்டி என்ன செய்யக்கூடாது, பழிச்சு பேசவும் கூடாது. சரிங்களா, வாங்க இப்போ நம்ம இலக்கண பகுதியை பார்த்தோம், எழுத்துக்களின் பிறப்பு, முயற்சி பிறப்பு, இடப்பிறப்பு பார்த்தோம். சரிங்களா, இடப்பிறப்புல உயிரெழுத்து மெல்லி மெய்யெழுத்து எங்க வந்துச்சுன்னு பார்த்தோம், அடுத்தது முயற்சி பிறப்புல உயிரெழுத்துக்கள் மட்டும் வந்திருக்கோம், மெய்யெழுத்துக்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.